சார் சின்னதுரை சார் என்ன அண்ணா என்ன சார் உடம்பு சரியில்லையா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க என்ன சார் ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போல இருக்கு நான் போய் டாக்டர் கூட்டறேன் ஏ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ங்க நேத்தே அந்த அடி போட்டுச்சிங்களா அதுல அதெல்லாம் சரியா போடுங்க அது ஒண்ணு இல்லங்க ஒண்ணு இல்ல ஏய் அது எங்கன சரியாகும் இப்போ மெட்ராஸ் முழுக்க எல்லாருக்கும் டெங்கு பொங்குன்னு என்னனுமோ வியாதி எல்லாம் வருதாம் அது வராத வாளுக்கு மெட்ராஸ் ஆயி வருதாம் எதே சேரி சென்னை நான் ஷெல்ஃப்ல ரெண்டு மாத்திரை வச்சிருக்கேன் கொண்டு வந்து தரேன் சார் என்ன சார் இவ்வளவு கேர்லெஸா இருக்கீங்க உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரம் ஆவலீங்களா கோர்ட்டு கொஞ்சம் லேட்டாவே போலாம் தப்பில்ல மிஸ்டர் சின்னதுரை நீங்க எங்க ஹவுஸ் ஓனரா இருந்தாலும் குடுத்தனக்காரரா இருக்கீங்க குடுத்தனக்காரருக்கு குடுத்தனக்காரங்க உதவி பண்றதுல தப்பே இல்ல யூ நோ ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு வாரம் இந்த மாமி வீட்ல இருந்து தான் எனக்கு சாப்பாடே வந்தது இந்த வசந்த விஹார் மக்களே நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கலாம் எல்லா குடுத்தனக்காரங்களும் இப்படி இருந்திருந்தா எங்க அம்மா செத்துக்க மாட்டாங்களே எங்க அம்மா செத்துக்க மாட்டாங்க சார் சார் நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் சார் ஏன் இப்படி நர்வஸ் ஆகுறீங்க தங்கோ வெந்நீர் இந்த ரெண்டு மாத்திரை வெரி எஃபெக்டிவ் தேங்க் யூ நன்றிங்க சரியாகும் பயங்கர சூடா கொடுத்துட்டீங்க கீழே நம்ம கணக்கு பிள்ளை இருப்பாருங்க அவர் போய் பேக்கர்ல இருந்து நமக்கு ரெண்டு பிரெட் வாங்கி வர சொல்லுங்க ஏ எந்தாது பிரெட் சவுக்கு சவுக்குன்னு பாதியும் பூஞ்சைக்காலம் வேற பிடிச்சு போயிருக்கும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்கோ நான் சுட சுட மிளகு ரசம் பண்ணி சாதத்தை நல்லா வழுமூன வெண்ணியாய் மசிச்சு 4 கிளாஸ் கொடுக்கிறேன் அதை குடிச்சங்கில் ஜுரம் வலி எல்லாம் பறந்து போகும் காட்டோ என்ன கண் கலங்குறது என்ன விஷயம் ஒண்ணு இல்ல எனக்கு காய்ச்சல் வரும்போதெல்லாம் எங்க அம்மா கூட இப்படிதான் சொல்லுவாங்களாம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கவலைப்படாதே சகோதரா எங்க அம்மா குஷ்புதா வருமானத்தை தேத்துவா கவலைப்படாதே சகோதரா இது சரி அயன் பண்ணியாச்சா இதோ ஒரு 5 நிமிஷமா ரெடி பண்ணி கொடுத்துறேன் ஆமா என்ன காலையிலேயே தத்துவ பாட்டு என்னமா பண்றது 2-3 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிற நிரந்தரம் இல்லாத பொழப்பு அந்த அயோக்கிய பைய சின்னதுரை என்னடானா காலி பண்ண சொல்லி படாத பாடு படுத்துறான் ஏமா ஸ்ட்ராங்கா ஒரு கேஸ் போட்டு ஜெயிச்சு தரக்கூடாதா பிள்ளையப்பா என்ன இருந்தாலும் சின்னதுரை இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அவரை திட்டாத ஒரு ஹவுஸ் ஓனர் அவரோட ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது டெனன்ஸை காலி பண்ண சொல்லுவாங்க அவர் பக்கமும் நியாயம் இருக்கு அப்போ நம்ம பக்கம் நியாயம் இல்லைங்கிறீங்களா நான் அப்படி சொல்லல ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா சின்னதுரை நினைச்சிருந்தா ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சு ராவோட ராவா நம்மளெல்லாம் காலி பண்ண வச்சிருக்கலாம் அவர் ஏன் அதை செய்யல அவர் ஒரு வினோதமான கோர்ட்டு தீர்ப்பை ஏத்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டத்திலயும் நம்ம கூட வந்து தங்கியிருக்காருனா அதுக்கு என்ன அர்த்தம் அவர் மனசுலயும் ஈவு இறக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம் ஐயோ நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு நான் படிக்காதவன் இதெல்லாம் நமக்கு எங்கம்மா தெரியுது குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் பா கச்சக்கு ஜங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா இந்த கச்சக்கு ஜங்க ஒண்ணு பண்ணலையா இல்ல அங்கிள் நீ எப்ப கச்சக்குவே எப்ப ஜங்குவே எவனுக்கு தெரியும் என்ன பூச்சண்டோட அலையற உங்களுக்கு தான் அங்கிள் ஹாப்பி பர்த்டே வெச்சுக்கோங்க எம் பிறந்த நாள் உனக்கு எப்படியா தெரியும் உங்க கணக்கு பிள்ளை தான் சொன்னாரு அப்படியா பரவாயில்லையே அந்த ஆளு கூட எம் மேல இவ்வளவு அபிமானம் இருக்குதா அது தெரியாது அங்கிள் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நீங்க அவருக்கு 10 ரூபாய் கொடுப்பீங்க அத சொல்லி முன்கூட்டி என்கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டாரு கச்சக்க ஜங்கு அங்கிள் ஒண்ணு இல்ல நீ போ கணக்கு சின்னதர சார் இந்தாங்க அனுமார் கோயில் பிரசாதம் உங்க பிறந்த நாள்னு ஆஞ்சநேயருக்கு ஸ்பெஷல் அர்ச்சனை செஞ்சிருக்கோம் என்ன அது
இன்னைக்கு என் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மீ கணக்கு பிள்ளை தான் செப்பியாரோ, மீ பிறந்த நாள் அంటే அவருக்கு 100 ரூபாய் கொடுப்பீங்களா? அத சொல்லி தான் என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனாரு. அட பாவி கணக்கு, நான் ஒரு சாதாரண ஆளா இருக்கும்போது இப்படி கொள்ள அடிக்கறானே எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி, நான் ஒரு மந்திரியா இருந்தா எனக்கு பிஏன்னு சொல்லி எவ்வளவு கொள்ள அடிச்சிருப்பான். ஏமி கொள்ள அடிச்சு என்ன லாபம்? எல்லாம் உள்ள தான் இருக்காங்க. பரவாயில்லையே, நாட்டு நடப்பெல்லாம் நல்லா தெரியுது உங்களுக்கு. எட்ல தெரியாம போகும்? எங்க பெரியம்மா தான் எல்லாம் சொல்லிருக்காங்களே. யார் உங்க பெரியம்மா? அம்மா இந்த வம்பே வேணா வா போலாம். நேத்து இட்லிக்கு எவ்வளவு செலவாச்சு? 35 ரூபாங்க. எவ்வளவு வாங்கின நீ? 4 இட்லி. 4 இட்லிக்கு 35 ரூபாவா? என்ன வாங்கின நீ, இட்லியா பட்லியா? ஏங்க இட்லிக்கு 4 ரூபாங்க, அண்ணா மொளகாபடிக்கு 31 ரூபா. மொளகாபடிக்கு 31 ரூபா? என் காதுல ஏதாவது குத்திருதா பாருங்க. ஏய் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்? ஒவ்வொரு வருஷமும் நாங்க இந்த நாளே எல்லாரும் சேர்ந்து டெனன்ஸ் டேயா கொண்டாடுவோம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுருவோம். நாங்க எல்லாரும் ஒன்னா சமைச்சி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். நீங்க அவசியம் வரணும். அது மட்டும் இல்ல, டான்ஸ் போட்டி, பாட்டு போட்டி, மிமிக்ரி எல்லாமே இருக்கு. ஜெயிக்கிற வாளுக்குலாம் நாங்க பிரைஸ் தருவோம். அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணும். வீடு தீ முடிச்சிட்டு இருக்கானே, அவன் அவன் இங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருந்தானா, அவன் போய் ஒருத்தன் பீடிக்கு நெருப்பு கேட்டானா, அந்த கதையா இருக்கு. நீங்க எல்லாம் இந்த வீட்டை விட்டு எப்ப ஒளிவீங்கன்னு இவர் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அவரை போய் உங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க கூப்பிடுறீங்களாக்கும். இது பாருங்க மிஸ்டர், நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மேனேஜர் தான், எதுவா இருந்தாலும் அவர் சொல்லட்டும். நானு சொல்லிடுவாரா? இல்ல அவர் சொல்லிடுவாரா? நல்ல பாம்பு போட்டா வருது, காஞ்சிர மாட்டேன். அது பாருங்க, உங்க ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்க முடியாதுங்க. நீங்க இந்த ஆத்துக்கு கூடி வந்து பல மாசங்கள் ஆயிடுத்து, இன்னும் ஏன் எங்களை விரோதமாவே நடத்துறீள்? இத பாருங்க, என்ன இருந்தாலும் இது உங்க வீடுதான், நாங்கள்லாம் ஒரு நாள் காலி பண்ணிட்டு போறவாதான், அது வரைக்கும் கொஞ்சம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாமே தான். போயிருவேன் சொல்லிக்கிட்டே இருக்க, இதவிர போக மாட்டேங்கல. இத பாருங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்தோஷமான நாள். ஜாதி மத பேதம் எதுவுமே பார்க்காம எல்லாருமா கலந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். நீங்க கண்டிப்பா வரணும். ஹால்ல இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். உங்க ஃபங்க்ஷன்லாம் இந்த ஹால்ல வச்சுக்கிட முடியாது, எங்கேயாவது போய் சீரணி அரங்கத்துல வச்சுக்கோங்க. இத பாருங்க, உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. முந்திரி கொட்டை, முந்திரி கொட்டை. ஆமாம்மா, நான் முந்திரி கொட்டை தான், நான் ஏழைதான், இவரு பணக்காரரு, சின்ன வயசுக்காரரு, இன்னும் கல்யாணம் வேற ஆகல, இவரை வளைச்சு போட்டுக்கிட்ட இந்த வீட்டையே உங்க பேர்ல எழுதி வாங்கிடலாம்ல. அதான் ஆம்பளைய வந்து பேசாம பொட்டச்சிகளை அனுப்பியிருக்கானுவோ பொறம்போக்கு பசங்க. என்ன பேச்சு பேசுறாங்க? ஆஹா மகனே, தவறான பாதையில போகாதப்பா. சுமார் பா, எடுத்து உள்ளவையாத இந்த கணக்கு. வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க கிட்ட, முக்கியமாக பொம்பளைங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறத கத்துக்க. நீ மன்னிப்பு கேளியா? கேளியா? மன்னிச்சுக்கோங்கம்மா. என்னென்ன நீங்கள் சொல்கிற ஃபங்க்ஷன்லாம் நான் கலந்துக்க முடியாதுங்க, ஆனால் உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஹாலில் நடத்திக்கங்க, பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ். மேலே கணக்கு சொல்லியா? பூ வகைக்கு 20 ரூபாங்க, புஷ்பம் வகைக்கு 30 ரூபாங்க, பிறகு மலர் வகைக்கு 10 ரூபாங்க, ஃப்ளவர் வகைக்கு 25 ரூபாங்க. ஏண்டா மூதேவி, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே? அடிச்சான்.